இஸ் வெல்கம் பேக் டு வர்சஸ் கேமிங் தமிழ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாப் ஃபைவ் டெல்டேல் கேம்ஸ் தாங்க இஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன், பார்ட் ஒன் பார்ட் டூ. ஸோ பத்து டெல்டேல் கேம்ஸ், சூப்பரான டெல்டேல் கேம்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் படி லிஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ ஃபைவ்லேருந்து ஒன் வரைக்கும் பார்ப்போம், பட் எல்லா கேமுமே ஈக்குவலான கேம்ஸ் தான். ஸோ நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது பொசிஷன் பிடிச்சிருக்க கேம் என்னென்னா டேல்ஸ் ஃப்ரம் த பார்டர்லேண்ட்ஸ். இந்த கேம் நம்ம ஆல்ரெடி லைவ் போட்டிருக்கோம் நம்ம சேனலில், டைம் கிடச்சா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். யாராவது பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ஸோ ஓகே கேஸ், இந்த கேம் பற்றி டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதில்லை. ஆல்ரெடி இந்த கேமோட ஸ்டோரியெலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி ப்ளே பண்ணியிருந்தா. இல்லை ப்ரோ, நான் ஒரு டெல்டேல் கேம் இதுலேருந்து சூஸ் பண்ண போகிறேன்னா வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லா லிங்க்ஸுமே கீழே கொடுக்குறேன். ஸோ ஓகே கேஸ், இந்த கேமோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு எபிசோட் சேர்த்து 4GB கிட்ட வரும். ஸோ ஏபிகே லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு எபிசோடிக் இன்ட்ராக்டிவ் காமெடி கிராஃபிக் அட்வென்ச்சர் சயின்ஸ் ஃபிக்ஷன் கேம். ஸோ டெல்டேல் கேம்லேயே அதிகமான கேம் ப்ளே கொண்ட கேம்னு இந்த கேம் நான் சொல்லுவேன், ஏன்னா நான் பார்த்தளவு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஏன்னா நான் இந்த கேம் ப்ளே பண்ணி பார்த்ததில் என் மொபைலுக்கு இது செட் ஆகாது, ஏன்னா நான் ஒரு பழைய மாடல் மொபைல் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த கேம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கவலையே இல்லை, லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப சேஃபான லிங்க் தான். ஓ, அது எப்படி ப்ளே கண்டினியூ பண்ணணும், ப்ளே பண்ணணும் அதை வச்சுன்றது கீழேயே ஒரு ஓபி ஃபைல், ஹவு டு டேக் அ ஓபி ஃபைல்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்க ஸ்டெப்ஸை கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கேமை நீங்கள் என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஸோ ஓகே கேஸ், யாருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்டெப்ஸ்லாம். ஸோ அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, அதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன் இன்கேஸ் அது வரலனா உங்களுக்கு. ஸோ ஓகே கேஸ், அடுத்த கேம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. ஸோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் சேனல் நம்ம சேனல் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேஸ், நிறைய சூப்பரான வீடியோஸ் மாதிரி போட்டுட்ருக்கோம். ஸோ ஓகே, அடுத்த கேமை பார்ப்போம் கைஸ். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் ஃபோர் பொசிஷனில் பார்க்க போகிற கேம் என்னென்னா உண்மையிலே ஒரு சூப்பரான கேம், பேட்மேன் கேம் தான் கைஸ். ஸோ யார் யார் பேட்மேன் கேம் ப்ளே பண்ணியிருக்கீங்க? ஸோ நீங்கள் கேம் ப்ளே பண்ணலனால பேட்மேன் படம் பார்த்துருப்பீங்க, பேட்மேன் டார்க் நைட், டார்க் நைட் ரைசஸ் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையிலேயே ஒரு சூப்பரான மூவி, டைம் கிடச்சா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மூவி பார்க்காம இந்த கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலது புரியாமல் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் பேட்மேன் மூவி பார்க்கலனாலும் பேட்மேன் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னோடய பர்சனல் ஃபேவரட் வந்து ஒரு பேட்மேன் தான். ஸோ ஓகே, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ இந்த கேம் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணால் பண்ணுங்கள், இல்லை ஓபிவி ஃபைல் வேணும், ஏபிகே வேணும்னா கீழே அதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அஞ்சு எபிசோட்ஸ் வரும், ஸோ டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். உண்மையிலேயே ஒரு சூப்பரான கேம் கைஸ், டெல்டேல் வித் டிசி வார்னர் ப்ரோஸ். நினச்சி பாருங்கள், தாறு மாறான காம்போ. நான் டெல்டேலை பற்றி நான் என்னங்க சொல்லுவேன், ஸ்கை பாண்டோட அசோசியேஷன் வச்சு வாக்கிங் டெட்டு, நம்ம டிசியோட பேட்மேன், மார்வலோட கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி, உண்மையிலேயே பின்றாங்க பா டெல்டேலு. சரி ஓகே, உங்களுக்கு டெல்டேல் பிடிச்சிருக்கலாம். ஸோ எனக்கு பர்சனலி ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என்ன கொஞ்சம் லென்த்தாக பேச டைலாக்ஸ் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு மூவி பார்த்த மாதிரி இருக்கும், அது ஒன்று தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும், பட் கேம் ப்ளேவும் நல்லா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ உங்களுக்கு டெல்டேல் பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே பதிவிடுங்க கைஸ். ஸோ அதான் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வந்தேன். ஸோ ஓகே, நம்ம இங்கிலீஷில் சொல்லி சொல்லி இனிமேல் கொஞ்சம் தமிழில் சொல்லுவோம் நிறையாவே. ஸோ இனிமேல் உங்கள் கருத்தை பதிவிடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன், உங்கள் கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க, இதை பற்றிய கருத்தையும் மறக்காமல் பதிவிடுங்க கைஸ். ஸோ இன்னும் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டோரி கேம்ஸ் ப்ளே பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அப்படியே ஒரு ஷேர் தட்டி விடுங்க வாட்ஸ்அப்பில் போய். ஸோ நல்லது தான், அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்றத கருத்தை பதிவிடுங்க மறக்காமல். ஸோ இந்த கேமோட ஸ்டோரேஜ் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா 1.2GB வரும், அஞ்சு எபிசோட்ஸும் சேர்த்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா இதோட ஸ்டோரேஜ் வந்து 4.2GB கிட்ட அப்ராக்சிமேட்டாக வரும், மாடி எபிக்கில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா. ஸோ அதை நீ அவங்க வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, அடுத்து நம்ம லிஸ்ட்டில் நம்பர் த்ரீ பொசிஷன் பிடிச்சிருக்க கேம் என்னென்னா மைன்க்ராஃப்ட் ஸ்டோரி மோட் தான் கைஸ். ஸோ டிஸ்ப்ளேயே எல்லாருமே ப்ளே பண்ணக்கூடிய கேம் அப்படின்னா இந்த கேம் தான் சொல்லுவேன். ஸோ இந்த கேமை நான் ஏன் தேர்டு பொசிஷனில் போட்டிருக்கேன்னா அந்த கேமோட கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேம்னு சொல்லுவேன். என்ன தான் கொஞ்சம் கிராஃபிக் அந்த ரியலிஸ்டிக்காக இல்லைனாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், மைன்க்ராஃப்ட் கேம்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேம். ஸோ அதனால தான் போட்டிருக்கேன் டெல்டேல் கேம்ஸோட மைன்க்ராஃப்ட் ஸ்டோரி மோட். ஸோ இந்த கேமோட ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 720MB வரும், இது வந்து ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம், தாறு மாறான கேம். ஸோ உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க இந்த கேம் ப்ளே பண்ணி முடிக்கும் போது. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நம்ம சேனலில் லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த மாதிரி டெய்லி 5:00 லைவ் போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த உங்களுக்கு ஸ்டோரி கேம்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா. ஸோ இந்த அஞ்சு கேம்லேருந்து நீங்கள் ஒரு கேம் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நான் பாட்டு வீடியோ போட்டுறேன், அந்த பாட்டு வீடியோ போட்டதுக்கப்புறம் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள், உடனே அடுத்தே போட்டுறேன், நாளைக்கே போட்டுறேன் பாட்டு வீடியோ. ஸோ அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள்.
கேமோட பேர் மைண்ட் கிராஃப்ட் ஸ்டோரி மோட். கரெக்டான லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் கேமை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். ஸோ ஓகே, இந்த கேம் பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு டெல்டெல் கேம் செலக்ட் பண்ணணும்னா இந்த கேம் நீங்கள் கண்டிப்பாக ப்ளே பண்ணி பார்க்கணும். ஸோ எல்லோரும் ப்ளே பண்ணக்கூடிய வேண்டிய கேம்னா அது இதுதான். ஸோ ஓகே கைஸ், நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற கேம் என்னென்னா, ஸோ நீங்கள் எல்லாருமே ஆல்ரெடி நான் இந்த கேம்லேயே ஒரு தடவை டீஸ் பண்ணிட்டேன், நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 2 பொசிஷன் பிடிச்சிருக்க கேம் வந்து கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி, இல்லை மார்வல்ஸ் கார்டியன் ஆஃப் கேலக்ஸி. நீங்கள் கண்டிப்பாக வந்து கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி ஃபிலிம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி ஃபிலிம் 1 சீசன் 1 பார்ட் 1. ஸோ அதுலேருந்து தான் வர கண்டினியூஷன். ஸோ இந்த கேம் அதே தான். ஸோ யார் இல்லைன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை, ஹீரோவும் சொல்ல வேண்டியது இல்லை, எந்த ஒரு கேரக்டர்ஸுமே சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா உங்களுக்கு என்னை விட அதிகமாகவே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு மார்வல் ஃபேனாக இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு மார்வல் ஃபேன் கார்டியன் ஆஃப் கேலக்ஸி பார்க்கலன்னா அவெஞ்சர் இன் கேம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நான் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கேம் தான், உண்மையிலேயே சூப்பரான கேம்னு சொல்லுவேன். ஸோ இந்த கேமோட ஸ்டோரேஜ் 2.6 GB. மற்றும் இதோட APK ப்ளஸ் OBB ஃபைலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், இந்த கேம் ப்ளே பண்ணுவீங்களான்னு தெரில. ஸோ நீங்கள் ஒரு மார்வல் ஃபேனாக இருந்தால் அந்த கேம் கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம். என்னோட ரெக்கமெண்டேஷன் படி நம்பர் 2 லிஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ எல்லா கேமுமே சூப்பரான கேம் தான் கைஸ். ஸோ ஒவ்வொரு கேம் வந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்னு நான் சொல்லுவேன். ஸோ இதில் வில்லன் அப்சல்யூட்லி தானோஸ் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்டோரி லீக் பண்ண விரும்பல, நீங்கள் ப்ளே பண்ணி இதோட ஸ்டோரி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஓகே, கேமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்த கேமாக பார்க்கலாம் கைஸ். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷன் பிடிச்சிருக்க கேம் என்னென்னா, ஸோ இந்த கேம் நான் எல்லாத்துலேயும் சொல்லிட்டேன், இந்த கேம் நம்பர் 1 பொசிஷன் தான் பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்காக நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ டெல்டெல் கேமில் நம்பர் 1 பொசிஷன் பிடிச்சிருக்க கேம் என்னென்னா, நம்ம வாக்கிங் டேட் சீசன் 1 தாங்க ஐஸ். ஸோ வாக்கிங் டேட் பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, மறுபடியும் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ வாக்கிங் டேட் 1 of the favorite game, 1 of the best டெல்டெல் கேம். ஸோ கேம் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கின கேம் இது. ஸோ சூப்பரான ஸ்டோரியை வந்து சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ண கேம்னா அது வாக்கிங் டேட்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ப்ளே பண்ணியிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் இதை ப்ளே பண்ணியிருப்பீங்க. 10 million ப்ளஸ் டவுன்லோட். இது வந்து ஒரு பெய்டு கேம் தான் கைஸ். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட் எபிசோட் மட்டும்தான் உங்களால் ப்ளே பண்ண முடியும். ஸோ வழக்கம் போல் இது வந்து 5 episodes இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எபிசோட் மட்டும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணி வாங்கணும். ஸோ உண்மையிலேயே பே பண்ணுறதுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒர்த்தான கேம். ஸ்டோரி சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க, ஒவ்வொரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், உண்மையிலேயே செம்ம செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கேம் எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறதுன்ற வீடியோ வந்து கீழே லிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், கேமை ஃப்ரீயாகவே ப்ளே பண்ணலாம், பேட்ச் பண்ணி முடிஞ்சால் ப்ளே பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் ஃப்ரீயாக ப்ளே பண்ணணும் ப்ரோனாக ப்ளே பண்ணி பாருங்கள். மற்றும் வாக்கிங் டெட் பற்றி நம்ம நிறையவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கூடவே நம்ம சேனல்லே இதோட ஈஸ்டர் எக்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதுவும் டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே கைஸ், நம்ம கிட்டத்தட்ட வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ 5 டெல்டெல் கேம் சொல்லியிருக்கேன். ஸோ நாளைக்கு பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன், லிங்க் வந்து கீழே இருக்கும். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள் இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சரில் பார்க்குறீங்கன்னா. ஸோ ஓகே கைஸ், உங்கள் ஃபேவரட்டான டெல்டெல் கேமை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்களா, அதை ப்ளே பண்ண போகிறீங்களா? ஸோ ப்ளே பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஒரு சூப்பரான ஸ்டோரி என்ஜாய் பண்ணலாம். ஸோ வாக் த்ரூ ஏதாவது வேணும்னா நீ நம்ம சேனல்லே நிறைய கேம் லைவ் பண்ணியிருக்கோம் டெல்டெல் கேம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்லாம் கீழே கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது. ஸோ ஓகே கைஸ், இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கோம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது ஃப்யூச்சரில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 5 கேமே நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து உங்கள் கருத்தை பதிவிடுங்க கீழே, பிகாஸ் அது வந்து ஃப்யூச்சரில் இதை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நல்வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் வர்சஸ் கேமிங் எஸ்பி. டாடா பாபாய் கைஸ், அண்ட் சி யூ.